ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை 15ஆம் தேதி அன்று ஆடி கடைசி வியாழனில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இதை கேட்ட பின்பு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. வாழ்க்கையை ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறாய்? பல நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி, அதற்கு பதிலாக காரணங்களை தேடி தேடி அடைய வேண்டாம். காரணங்களை தேடுவதால் அதில் உனக்கு என்ன பயனா? அது உன் மனதை திருப்திப்படுத்தாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, என்றைக்கும் காரணத்தை தேடி அலைந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்தது என்று நிச்சயமாக கிடையவே கிடையாது. காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும். அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கின்றாய் என் செல்லப்பிள்ளையே? காரணங்கள் மூலம் இது ஏன், எப்படி, எதற்கு, எதனால், எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களால் தான் உன்னால் இருக்க முடியும். அதற்கு பதிலாக இப்படி நினைத்துக்கொள், என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும், அது என் சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும் என்று, எனக்கு எது நல்லதோ அதை என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பாய். நான் சொல்வது உனக்கு புரிந்ததல்லவா? உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்போதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டே இருக்கிறாய். அவை எல்லாம் மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை குலைய செய்கிறது. உன் குண நலங்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம். அதை எல்லாவற்றையும் வெட்டி சாய்த்து விடு. நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம், ஆனால் கெட்டது என தெரிந்த பின்பு முதலில் கிள்ளி எரிந்து விட வேண்டும். அதை அடியோடு எடுத்து விட வேண்டும். ஆகவே உன்னையும் என்னையும் இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் பிரிக்க முடியாது. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறையும் இல்லை என் செல்லமே. உன் பக்தி மிகவும் தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது. அதை நிச்சயம் உன்னிடத்திலிருந்து உன் சாயப்பா வெளியேற்றி விடுவேன். அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் சாயப்பா என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாக வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும். அப்படி போய்விட்டதென்றால் உன்னிடத்தில் நான் இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். நிச்சயமாக உன்னிடத்தில் நான் நிழலாகத்தான் இருந்து வருகிறேன் என் செல்லமே. மகிழ்ச்சியாக இரு. சின்ன சின்ன தருணங்களை கூட அழகாக ஆக்கிக்கொள். சுற்றி உள்ளவர்களை சிரிக்கவை, புன்னகைக்கவை, உதவி செய், அன்பை உருவாக்கு, சமாதானம் செய். நீ நேசிப்பவர்களின் நேசத்தை சொல். எந்த கவலையும் எதையும் மாற்றப்போவதில்லை. நீ எப்போதும் நிமிர்ந்தே நடக்க பழகிக்கொள். சற்று குனிந்து நடந்தால் இந்த சமூகம் உன் முதுகில் ஏறி குதிரை சவாரியை செய்துவிடும். ஆகவே மன நிம்மதியுடன் வாழ மாற்றக்கூடியதை மாற்றிவிடு, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு விடு. ஆகவே உதாசீனங்களை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள் என் செல்ல பிள்ளையே. உறவுகள் இரண்டு வகைதான். ஒன்று அன்பை தரும், இன்னொன்று அனுபவத்தை தரும். நான் சொல்வது சரிதானே? நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதே. தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு. வாழ்க்கையில் நீ அழகாக நிம்மதியாக வாழ நினைப்பதை விட நான் வாழ நினைப்பதை மறந்துவிடு. மறதியும் மிக மிக அவசியம் என்பதை புரிந்துகொள். மறதி அது மிகவும் முக்கியமானது. எழுந்து நடந்தால் இமயமலை கூட உனக்கு வழி கொடுக்கும், பாதை காட்டும். எழுந்து நில், துணிவோடு இரு, லட்சியத்தை நோக்கி செல். வெற்றி மட்டும்தான் நம்பிக்கையோடு இருக்கும் என் செல்லமே.
உறங்கி கிடந்தால் சில நேரங்களில் சிலந்தி வலையும் உன்னை சிறைபிடிக்கும். உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் உன்னை சிறைபிடிக்கும். உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமமாகும். ஆகவே அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழல்களில் நிலும் நம்பாதே. இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம். ஆகவே சிந்தித்து பின் செயல்படும். சோதனையின்றி வாழ்வில் சாதனை படுத்தியது என்று எவருமே கிடையாது. சோதனைகளை கண்டு பயந்துவிடக்கூடாது. எல்லாம் நன்மைக்கு என்று முன்னேறி செல், உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். அதேபோல்தான் அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்து விடக்கூடாது. செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போய்விடும். பிறகு செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது. யோசித்து பேசு. ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுப்பது, விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம். இன்னொரு முறை சொல்கிறேன், வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து, கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம். இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பது தர்மம். யார் என்று தெரியாமல் கொடுப்பதுதான் தானம். யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே. அது உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும். அதேபோல்தான் அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையால் தான் உள்ளது என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் காரணம் பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால் தான் தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேட நினைக்காதே. தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேடி தேடி நினைக்க வேண்டாம். அலைந்து அவர்களை தேடி அலைய வேண்டாம். அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சமே. அதுபோலத்தான் தொலைந்து விடாதே நீ. ஓர் உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன்? ஆகவே கைகள் இருந்தும் ஊனம்தான். சில உறவுகள் கடல் போல அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை. ஆழம் தெரிந்தாலும் நீந்த தெரிவதில்லை. நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை. ஆகவே பலரின் எண்ணங்களும் வேறு, இயக்கங்களும் வேறு, எதிர்பார்ப்புகளும் வேறு. ஆனால் அனைவரின் ஒட்டு மொத்தமும் அன்பு ஒன்றுக்காகத்தான். அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு, தோல்வி யாருக்கு என்பதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தான் விளையாட்டின் விதிமுறை. ஆகவே வாழ்வதற்கு இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை போலியானது தான் என்று சொல்லலாம். ஆம் செல்லமே, மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மையான முகங்கள். எப்போதும் ஒரு தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும். இல்லையே அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும். ஆகவே நல்லவராய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரிந்து நடப்பதுதான் நல்லது. ஆம் செல்லமே, நாளை கடைசி ஆடி வியாழனில் உனக்கானது ஒரு நிச்சயமாக அற்புதங்கள் பல நடக்கப் போகிறது. இப்பொழுது நான் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டாய்தானே? நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நான் சொன்ன வார்த்தைகளை செவியில் சேர்த்து உன் மனதில் பதிய வைத்து கொண்டு நாளை உனக்கானது நல்ல காலமாகத்தான் விடியப் போகிறது, நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.